ஹாய் எவ்ரிவன், திஸ் பிரபு. இந்த வீடியோவில் நாளைக்கு என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் வந்து ஷார்ட் செல்லுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏன்னா மார்க்கெட்டு எல்லா செக்டரும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு செல்லிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் ஈக்விட்டியில் ஷார்ட் பண்ணலாம், இல்லை வந்து ஆப்ஷன்ஸில் போயிட்டு அக்விட்டி ஆப்ஷன்ஸ்லையும் நீங்கள் வந்து ஷார்ட் பண்ணலாம். ஓகே, என்னென்ன ஸ்டாக்ஸ்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் லெவல்ஸோட உங்களுக்கு தெரிய வரும். சேனலில் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் டெய்லி ஒர்க் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வரும். ஓகே, நம்ம ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரைசிங் வெஞ்சில் போயிட்டு இருந்தது, அதை ஃபாலோ ஆகிட்டு 3 வீக்ஸாக வந்து செல் பண்ணி வச்சிருக்காங்க. போன வீக் பார்த்தீங்கன்னா ஒரு 8% கிட்ட வந்து செல் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதோட நெக்ஸ்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 1400. ஸோ அதை பிரேக் பண்ணி கீழே போச்சுன்னா 1282 இருக்கும். இந்த வீக்கும் கண்டினியூ செல் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி செல் ஆச்சுன்னா சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 1400 இருக்கும். அதை பிரேக் பண்ணி கீழே போகும்போது 1282 இருக்கும். ஓகே, உங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள், நாளைக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து ஆக்சிஸ் பேங்க். ஆக்சிஸ் பேங்க்கும் சேம் அதே தான், வந்து ஒரு ட்ரெண்டை வந்து பிரேக் பண்ணிவிட்டு போன வீக் வந்து ஒரு 8% கிட்ட க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதோட சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 648. இதை பிரேக் பண்ணி கீழே வரப்போ 581 இருக்கும். ஸோ அதை பிரேக் பண்ணி கீழே வரப்போ 512 இருக்கும். ஓகே, இங்கே எந்த பவுன்ஸ் பேக் ஆகுதா பார்ப்போம். 648லேருந்து நெக்ஸ்ட்டு அதை பிரேக் பண்ணிச்சுன்னா நெக்ஸ்ட்டோட சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 581 இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல். அப்போலோ ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரையாங்கல் பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு 15% கிட்டே வந்து செல் பண்ணிட்டு தான் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ செல்லிங் வந்து நல்லா இருக்குது. இந்த கண்டினியூ ஆகும், போன அடுத்த வீக்குக்கும் வந்து கண்டினியூ ஆச்சுன்னா 3277 இருக்கும். ஓகே, நான் என்ன நினைக்கிறேன்னா செல்லிங் நெக்ஸ்ட் வீக்லேயும் வந்து கண்டினியூ ஆகும் தான் நினைக்கிறேன். ஸோ இதை நெக்ஸ்ட் சப்போர்ட் வந்து 3277 இருக்கும். அதை பிரேக் பண்ணி கீழே போகிறப்போ 2558 இருக்கும். ஓகே, உங்களை அனலைஸ் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நாளைக்கு டெலிகிராமில் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பஜாஜ் ஃபினான்ஸ். பஜாஜ் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆகிட்டு ப்ரீவியஸ் ஸ்விங்லேருந்து எங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆச்சோ, ஸோ அங்கே தான் வந்து ஃப்ரைடே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ மண்டே வந்து இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 5670 இருக்கும். ஸோ அதை பிரேக் பண்ணி வரப்போ 5000 இருக்கும். ஓகே, எப்படி இருக்குன்னு பாருங்கள். செல்லிங் ஆச்சுன்னா நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும், இதில் ஆப்ஷன்ஸில் வந்து நம்ம செல் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து விப்ரோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இறங்கிட்டு தான் இருக்குது. ஸோ இது வந்து இன்னும் வந்து நெக்ஸ்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து 445 இருக்கும். ஸோ இதை விட பிரேக் ஆகி கீழே போச்சுன்னா இன்னும் ஃபர்தர் வந்து ஃபாலோ ஆகும். ஓகே, நான் மண்டே எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதை பிரேக் அவுட் ஆகி இதுங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகணும். பவுன்ஸ் பேக் ஆகலைன்னா திரும்பியும் ஒரு ஃபால் இருக்கும், நம்ம அப்போ கூட வந்து என்ட்ரி கொடுக்கலாம். எல்லாம் மண்டே எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்போ கூட நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா நம்ம செல்லிங்க்கு வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சொல்லியிருந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து அந்த ஃப்ரைடேவோட க்ளோஸ் கீழே வந்து ஓப்பன் ஆகி செல் ஆக ஆரம்பிச்சதுன்னா நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலாம். ஓகே, சொன்ன ஸ்டாக்ஸ் தவிர வேறு ஏதாவது ஸ்டாக்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா பெய்ட் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா பெய்ட் குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் மட்டும்னு சொல்லிட்டு கொடுத்துட மாட்டோம், என்ட்ரி எப்போ எக்ஸிட் எப்போ எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் கேட்குற எல்லா டவுட்ஸுமே உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஆப்ஷன் பையிங்க்கு செல்லிங்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ட்ரா ட்ரேடிங்க்கு எங்கே எக்ஸிட்டு எங்கே என்ட்ரி ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கணும் எல்லாமே வந்து லைவ் மார்க்கெட் ஹவர்ஸில் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 500 தான், அஃபோர்டபுளான ப்ரைஸ் தான். சர்வீஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிக்கலாம் நெக்ஸ்ட் மந்த்து கூட நீங்கள் டிஸ்கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.